எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணையாண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணையாண்டவரே நன்றி புகழ் உமக்கே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Righteousness and judgment. யோவான் 16:8. தூய ஆவியானவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். யோவான் நற்செய்தி 16:8. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, வாட் யூ தாட் வாஸ் sin வாஸ் ஒன்லி யுவர் ஓன் கில்ட். வாட் யூ தாட் வாஸ் ரைட்டியஸ்னஸ் வாஸ் செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். வாட் யூ தாட் வாஸ் ஜஸ்டிஸ் வாஸ் ஒன்லி யுவர் இன்ஸ்டிங்க்ட் ஃபார் வெஞ்சன்ஸ். ரிச்சர்ட் ரோர். பாவம் உனது குற்றப்பழி. தான் தூய்மையாக கருதுவதே தூய்மை. பழிக்கு பழி என்னும் இயல்பூக்கமே நீதி என்பது உனது கணிப்பு. இதை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் புரிந்து கொண்டிருப்பது தவறு என்பது நமக்கு புரியும். ஒரு நல்ல உதாரணம், லஞ்சம் வாங்குவது தவறா? ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், இனிமேல லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஆ, யோசிச்சா இனிமேல நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே நான் வாங்கினேன்னு அர்த்தமாகுமே.
அப்ப இனிமே வாங்க மாட்டேன்னு சொல்றதா? எல்லாருங்க வாங்குறாங்க, நான் ஏன் வாங்கக்கூடாது? அப்ப எல்லாருக்குமானது தானே எனக்கும் தவறு. இது பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, எல்லா பிள்ளைங்களும் தான் காப்பி அடிக்கிறாங்க, பிட் அடிக்கிறாங்க. நான் அடிச்சா தப்பா? காப்பி அடிப்பது தப்பு, பொய் சொல்லுவது தப்பு. இவைகளெல்லாம் ஆரம்ப பால பாடமாக இருக்க வேண்டும். அவை மற்றவங்க எல்லாம் செய்கிறாங்க, ஆகவே அது சரி என்பது சரியல்ல. அதே போன்று பழிக்கு பழி, நீ என்ன இப்படி பண்ணியில நான் உனக்கு பண்ணுறேன், தப்பே கிடையாது. அது பழைய ஏற்பாடு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூறுகிறது மாற்று சிந்தனை. Without the Holy Spirit, God is distant. Cardinal Swinen. தூய ஆவி இன்றி இறைவன் தொலைவில் இருக்கிறார். தூய ஆவியை பெற்றால்தான் இறைவனை இனம் கண்டுகொள்ள முடியும், உணர முடியும். The fruit of the Holy Spirit is love, joy, peace, patience, kindness, generosity, faithfulness, gentleness and self-control. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:22-23. தூயாவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். Intervention, divine or human, still comes to free us or make us see the situation in a more favorable light. Self-destruction is never the way out. I can walk out with dignity if I walk in the light of Christ. தெய்வீக அல்லது மனித தலையீடு இன்றும் நம்மை விடுவிக்கிறது அல்லது சூழ்நிலையை தகுந்த கண்ணோட்டத்தில் காண வழிவகுக்கிறது. தன்னையே அழித்து கொள்ளல் ஒருபோதும் தீர்வல்ல. கிறிஸ்துவின் ஒளியில் நான் நடந்தால் சிறப்பாக வாழ முடியும். தன்னையே அழித்து கொள்ளுதல், சூயிசைட், தற்கொலை தீர்வு அல்ல. நன்றாக நாமும் சரி, நம் பிள்ளைகளுக்கும் சரி, இதை அவர்கள் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். எத்தகைய சூழ்நிலையிலும் தன்னை அழித்து கொள்ளுதல் அது தீர்வு அல்ல. இட் இஸ் நாட் எ சொல்யூஷன். ஆகவே அது விளைவிக்கக்கூடிய பின் விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஏராளம் ஏராளம். அவைகளை உணர்ந்து என்னுடைய வாழ்வை ஒரு சவாலாக ஏற்று நடக்க வேண்டும். பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்று துணிவுடன் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபம், ஓ பரிசுத்தாவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும். இந்த வேளையிலே ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றி எம்மை அபிஷேகம் செய்திடும். இந்த வேளையிலே எல்லாமல் அன்பு தேவனாகிய ஆண்டவரே, பரிசுத்த தூய ஆவியை எமக்குள் அனுப்பி அவர் தரும் கொடைகளை, அவர் தரும் பல பலன்களை, வரங்களை நிறைவாக தாரும். இவைகளை எல்லாம் நாங்கள் உறுதி பூசுதலிலே பெற்றிருக்கிறோம். இவைகளின் விளைவாக, இதன் பயனாக நாங்கள் எங்கள் வாழ்வை உயிர் துடிப்புள்ள வாழ்வாக, சான்று பகரக்கூடிய வாழ்வாக, அர்த்தமுள்ள வாழ்வாக வாழச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.
வாகனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா முறையை நீக்க விசுவாச உதவி பெறுக. பிதாவர்க்கும் சோதனிவர்க்கும் புகழ்ச்சியோ வெற்றியார்க்கும் மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமோ வருகின்றவராம் தூய ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டா. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்தகாரிட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடல் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் எனில் பொருள் இல்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் எனில் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பரிசுத்த ஆவிக்காக தொடர்ந்து நவநாளாக பாடல் ஜபத்தை ஏறெடுத்து வருகின்றோம். இந்த பாடல்களை நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டிலே தொடர்ந்து போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ கேலரியில் நீங்கள் இந்த பாடல்களை பார்க்கலாம், கேட்கலாம், கற்றுக்கொள்ளலாம். இந்த ஆல்பமாக இது பரிசுத்த ஆவியினுடைய பாடல்களாக தினம் அமையும். ஒவ்வொரு நாளும் அதை அதில் தொகுத்து வருகின்றோம். இந்த தமிழ் பாடல்கள் முடிந்ததும் ஆங்கிலத்திலும் பாடப்படும், லத்தீனிலும் பாடப்படும். இவைகள் எல்லாம்
வழக்கொழிந்து போயின. ஏன்னா நம்ம தமிழில் தானே பேசுகிறோம், தமிழில் தானே இருக்கிறோன்னு அருமையான ஆங்கில பாடல்கள், அவைகளை நாம் வழிபாட்டிற்கு கொண்டு வருவோம், அதோடு சேர்ந்து ஜெபிப்போம். அதைவிட மிக சிறந்தது லத்தீன் பாடல். நான் மாதா பாட்டு ஒன்று பாடினேன், அதுக்கு எவ்வளவு வரவேற்பு. அந்த மாதா பாடல், ஓ சாங் தீசிமா, ஓ பீசிமா, அவைகளெல்லாம் காலங்களை கடந்தது, கடந்து நிற்கக்கூடிய பாடல்கள். நம்ம லத்தீன் பாடல்கள் ஏறக்குறைய 1000 வருடங்கள் வழிபாட்டில் பாடப்பட்டு வந்தன. ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா. இப்ப தமிழ் பாடல் வழிபாட்டிற்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அதிகபட்சம் போனா 70 வருஷம். 70 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருத பாடல்கள், தேவதோத்திர கீர்த்தனைகள், சந்தியாகப்பர் சுவாமிகள் தான் முதல் முதலாக அதை எழுதினா. 2-3 ஃபாதருங்க அருமையா எழுதினாங்க, கர்நாடிக் மியூசிக்லேயே எழுதினாங்க. எல்லாம் எல்லாம் தாண்டி இப்பொழுது மெல்லிசையில் வந்திருக்கிறோம். நிறைய பாடல்கள், அருமையான பாடல்கள், அருமையான வார்த்தைகள், பைபிளிய வார்த்தைகள், சந்தேகமில்லை, சரிதான். ஆனால் இவைகளில் எல்லாம் மிளிர்ந்து நிற்பது, காலத்தை கடந்து நிற்பது ஒரு சில பாடல்கள் தான். இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரா, ஆனால் வரத்தை பிறருக்கு கொடுப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம். காசாக்கிறதுக்காக இந்த வேலை, காப்பிரைட் போட்டு அப்பதான் என்கிட்ட சிடி வாங்குவாங்க, கேசட் வாங்குவாங்க, எனக்கு வியாபாரம் தழைக்கும், காசு கிடைக்கும். காசு பண்றதே பொழப்பா இருக்காதிங்கப்பா. காசு என்பது கடைசி கதை அல்ல. காசையும் தாண்டி வா, மேலே வா, மனுக்குலத்தின் நன்மைக்காக வா. பரிசுத்தாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள். அதில் 24 மணி நேரமும் இந்த கத்தோலிக்க நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. வெப்சைட் உள்ள போனீங்கன்னா இந்த பாடல்கள் வீடியோ கேலரியாக ஏற்றி வைக்கின்றோம். இன்னும் பல அருமையான போட்டோக்கள், தகவல்கள் உங்களுக்கு இருக்கும். அன்பொழி டிவியை பற்றும் இன்னும் பல கருத்துக்கள் பற்றியும், பசிலிக்கா இன்னும் பல நிகழ்ச்சிகளை பற்றியும் அங்கே கொடுத்திருக்கின்றோம். நன்மையை செய், ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். ஜெபிப்போமாக. எமை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் நல்ல தேவனே, உமை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, உமது ஏககுமாரனை எங்கள் மீட்பராக அனுப்பினீர். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல மனிதராக வாழ்ந்தார். எங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். அவர் பலியான கல்வாரி பலியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பீடத்தில் நினைவு கூறுகின்றோம். இதன் வழியாக, அன்பொழி தொலைக்காட்சியின் வழியாக உலகெங்கும் இருக்க மக்களுக்கு இதனுடைய அருள், ஆற்றல், இந்த கிரேஸ், த ரேஸ் ஆஃப் கிரேஸ், இவைகளின் வழியாக கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதித்திரலும். தீமை தீங்கு அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்திரலும். எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும், துணையாயிருக்க எங்களுக்குள்ளும், பாதுகாவலர்க்க எங்களுக்கு பின்னமிருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள். திருப்பலை நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.